அளவுக்கு அதிகமான கூட்டமும் நெரிசலும் ஆனால் இவர்கள் அதிர்ஷ்டக்காரர்கள் விட்டார்கள் தொடர்ச்சியாக நடந்தவற்றில் இதில் நூற்றுக்கு அதிகமாக அல்லாமல் ஆயிரக்கணக்கில் ஆட்கள் கடலில் இருந்து மீட்கப்பட்டனர் துன்பகரமான இந்த காட்சி பழகிப்போன ஒன்று இதில் ஒரு அதிரடித் திருப்பம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் தடவையாக தேடுதல் குழுக்கள் லிபியாவில் இருந்து வந்த ஆட்கடத்தல்காரர்களால் படகுகளை தம்மிடம் மீண்டும் தந்துவிட வேண்டுமென்று ஆயுத முனையில் மிரட்டப்பட்டனர் லிபியாவில் ஸ்தம்பித நிலை மேலும் ஆழமாக அதிகரிக்க அங்கிருந்து இத்தாலிக்கு படகுகளில் வரும் ஆட்களின் எண்ணிக்கையும் பெரிதாக உயர்ந்திருக்கிறது லம்பதுசா தீவில் குடியேற்றக்காரர்கள் நிரம்பி வழிகிறார்கள் ஏனென்றால் இத்தாலியை விட ஆப்பிரிக்காவுக்கு மிக அருகாக அது இருக்கிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் அறுபதாயிரம் பேர் மத்திய தரைக்கடலை தாண்டி வந்திருக்கிறார்கள் அவர்களில் அறுநூறு பேர் நீரில் மூழ்கிவிட்டனர் கடந்த ஆண்டு அது ஒரு லட்சத்து எழுபதாயிரமாக அதிகரித்தது மூவாயிரத்தி ஐநூறு பேர் நீரில் மூழ்கிவிட்டார்கள் மத்திய கிழக்கில் நிலைமை மோசமடைந்து வருவதால் அங்கிருந்து எதனை பணயம் வைத்தும் தப்பித்து வரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாரே நஷ்டம் என்னும் தமது மீட்பு நடவடிக்கைகளுக்கான செலவை பகிர்ந்து கொள்ள ஐரோப்பிய ஒன்றிய கூட்டாளி நாடுகள் மறுத்ததால் இத்தாலி அந்த தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையை நிறுத்திய நிலையில் இந்த எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது அதற்கு பதிலாக அதில் மூன்றில் ஒரு பங்கு நிதியில் மிகவும் குறைவான வளங்களுடன் ஐரோப்பிய ஒன்றியம் டைட்டன் என்னும் நடவடிக்கையை தொடங்கியிருக்கிறது கடந்த வாரம் கடலை கடக்க முயல்கையில் முன்னூறு பேர் அதில் மூழ்கினார்கள் இதில் தப்பியவர்கள் சிலிக்கு கொண்டு போய் மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் ஐரோப்பாவில் புதிய மற்றும் சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் அவர்கள் இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் அந்த கனவில் மேலும் பலர் மூழ்கி போக இந்த பரந்த கடலை கடக்கும் முயற்சிகள் மேலும் நிறைய துயரங்களுக்கு காரணமாகலாம்